இப்போ ரவி வந்து லாஸ்ட் ஓவரில் ஒருத்தன் ஹீரோவும் வரான் ஒருத்தன் வில்லனாகவும் வரான்ல, ஹீரோ அண்ட் வில்லன் இப்படி ஆகும்போது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதெட்டிக்கலாக ரஜினி உங்களோட ஃபேவரட் ஹீரோன்னு வச்சுப்போம், ஒரு படத்துக்கு ஒரு ஆஃபர் வருது, ரஜினி நான் பண்ண ரவி அப்படின்றார் உங்கள்கிட்ட, நல்ல வில்லன் புதுமையான ஒரு வில்லன், நீங்கள் எல்லோரும் ஃபாரின்லேருந்து நார்த்லேருந்துலாம் கொண்டு வராங்க, தோனி வில்லன் படத்துக்கு ரஜினி ஹீரோ தோனி வில்லன்னா உங்களுக்கு எப்படி, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அது? அது சொன்ன உடனே அந்த அவங்க டேட்ஸ் கொடுத்தா எடுக்க வேண்டியது தான். அப்படியா? என்ன மாதிரி யோசிப்பீங்க இந்த ஏன்னா ஈக்குவலாக கொடுக்கணும்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ். ஏற்கனவே இப்போ படையப்பா ஃபேமஸ், ஓகே, ஸோ படையப்பா மாதிரி ஒரு கேரக்டர் ரஜினி சார் கொடுத்துட்டு, ஓகே, இங்கே படையப்பாவில் வந்து நீலாம்பரி ஃபேமஸ் இல்லை, ஆனால் நீலாம்பரி அப்படியே பாட்ஷா வாய்க்கிறது, பாட்ஷா வாய்க்கிட்டு தோனியை பாட்ஷா வாத அப்படி பண்ணிட்டா ரெண்டு மலை மோதிக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ் கிளாஸ். பட் இப்போ வே திங்ஸ் ஆர் கோயிங், அவரும் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வந்துட்டார், நீங்கள் ப்ரொடக்ஷனில் இல்லாமல் அவரும் ப்ரொடக்ஷனில் வந்துட்டார், அவர் முதல் படம் ரெடி ஆகிட்டு போல இருக்கு, சொல்லுங்க பண்ணிடலாம் அவருக்கு. நீங்கள் ராக்கெட்டை சொல்லணும், அடிக்கடி தோனியை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரஜினி சாருக்கு படம் வச்சிருக்காரு, கதை வச்சிருக்காரு, சொல்லுப்பா. அந்த படத்துக்கு டைட்டில் வந்து சூப்பர் விசில் போடு. ஸோ அரே அரே லவ்லி, ஏன்னா அவரும் கண்டக்டர் விசில் இருக்குல்ல. ஆமாமா, திஸ் இஸ் ரியலி சம்திங் டு செலிப்ரேட் இல்லை ஃபண்ட. நான் எப்பவுமே ரவி வந்து ரஜினி கண்டக்டர் விசில். ஆமாமா, ரஜினி பற்றி நான் கடைசியில் ஃபிலாசபி எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, உள்ள வரும்போது அவர் பப்ளிக் விசில் அடிச்சிருந்தாரு, இன்னைக்கு பப்ளிக் அவருக்கு விசில் அடிக்குது. ஸோ அந்த டிரான்சிஷனை கோவப்படாமல் பர்ஃபார்மன்ஸில் காமிச்சாள் ரஜினி.